செல்லக்கூடிய ராஜபாளையம். இங்க நான் ரொம்ப ரொம்ப வேந்து போனது என்னன்னா, ராஜுக்குள் தான் ராஜபாளையத்துல இருந்து பருத்தி டீல் பண்ண நினைக்கிறோம், ஆனா அங்க வந்து பல்லல் சொல்லக்கூடிய விவசாய கம்யூனிட்டி டீல் பண்ணிருக்காங்க. அங்க 450 வருஷம் பழைய வீடுகள் இருக்கு. 3000 வருஷம் 3000 ஏக்கர் உள்ள பல்லற்காடுன்ற கிராமமே மத்த மக்களால் கையாளப்பட்டிருக்கு. பத்திரம் வச்சிருக்காங்க, நிலம் இல்லை. இது தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் 50,000 ஏக்கர். நானே என் கண்ணால் பார்த்தது 50,000 ஏக்கர் நிலங்கள், நிலங்களுடைய பத்திரங்கள் இருக்கு, நிலங்கள் மற்றவங்களால அபகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, வயதானவர்கள், ஒவ்வொரு வயதானவர்கள்ட்ட வரலாறு. நான் இது வரைக்கும் போன எல்லா இடங்களிலும் 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மிக மிக தெம்பாவும் எந்த நோயும் இல்லாமையும், அதே சமயத்தில் வரலாறு வந்து ஒரு புதிய பார்வையில் சொல்றதையும் நான் நேரிலேயே கேட்டேன். அடுத்து இது பாருங்க, நம்முடைய இந்த கிழக்கிந்திய கம்பெனி அடிமையாக கொண்டு போன அத்தனை நிலங்களும் மற்றவர்களால் கைப்பறிக்கப்பட்டிருக்கு. இந்த மக்கள் எல்லாம் உலக நாடு முழுக்கும் போயிருக்காங்க. ஆனால் இவங்க போன எல்லா இடங்களும், எங்கெங்க இவங்க அகதிகளாக போனாங்களோ, எங்கெங்க அடிமைகளாக போனாங்களோ, அத்தனை இடத்துக்கும் ஏற்கனவே நமக்கும் உள்ள தொடர்பு இருக்கு. இதுதான் மிக மிக ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி. 3000 வருடங்களுக்கு முன்பு அரசாண்ட ஒரு இனம் அதே இடத்துல அடிமையாக போயிருக்கு. அடுத்து இது பாருங்க, எத்தனை வகையான மீனவர்கள் உங்களுக்கு வழக்கமா, பெரிய பட்டினவர், சின்ன பட்டினவர், பரதவர், முக்குவர், அந்த மாதிரி 4-5 தான். ஆனா என்னுடைய ஆய்வுல 45 கம்யூனிட்டி. இப்ப அந்த கம்யூனிட்டில எங்க போனாங்கன்னு தெரியல. அடுத்து இது பாருங்க, உழவு மக்கள். இன்னைக்கு உழவு மக்கள் ஒரு கூலி தொழிலாளர் தான் பாக்குறாங்க. உண்மையிலே இன்னைக்கு ஒடுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க எல்லாம் ஒரு காலத்துல மிக மிக வலிமையா இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இங்கிலீஷ்காரங்க பார்த்த தமிழர்கள் தமிழர்களே அல்ல. 11-10 நூற்றாண்டு குலத்துங்க, 11-ஆம் நூற்றாண்டு குலத்துங்க சோழம் வந்ததுலேருந்து, விஜயநகரம் வந்ததுலேருந்து, நாயக்கர் வந்ததுலேருந்து, மராத்தி வந்ததுலேருந்து, முஸ்லீம் வந்ததுலேருந்து, தெலுங்கர்கள் வந்ததுலேருந்து, எல்லாரையும் தான் இங்கிலீஷ்காரன் வந்து தமிழில் பார்த்துருக்கான். உண்மையான தமிழில் அவன் அடிமையாக தான் பார்த்துருக்கான். அதனால தான் அந்த மணிப்பிரபலம்ன்ற முறையை தனித்தமிழ் பற்றாளர்கள் வந்து உடைச்சி இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தமிழ் இந்த 100 வருடங்களாக மீட்கப்பட்ட தமிழ் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி மணிப்பிரபலம் தான். இது ரொம்ப முக்கியம். உழவு முழுக்க முழுக்க உலகத்துக்கு போயிருக்கு. அந்த உழவு முறைகள் முழுக்க முழுக்க தமிழ் முறையாகவே இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டில் கிடைச்ச எல்லா பானை ஓடுகளையும் இந்த நெல் இருக்கு. அடுத்து மலர், இந்த மல்லர்ன்ற வார்த்தை கிரேக்கத்தில் இதை ஈஜிப்டில் பதிவாயிருக்கு. அடுத்து குருமி, இன்னைக்கும் குஜராத் இதை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குருமி இன மக்கள் தாங்கள் வந்து தமிழகத்திலேருந்து தான் வந்தோம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஆமைகள் வழிகாமிச்சு வந்தால் பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் மிகப்பெரிய ஒரு விவசாய இனம், உழவு இனமாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்துடைய சிம்பலே வந்து வில்லும் மீனும் தான். அடுத்து இந்த புத்த மதம் அழிஞ்சதுக்கும் தமிழ் இலக்கியங்களை சொல்லக்கூடிய மல்லர்ன்ற இனம் அழிஞ்சதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த உழவை முக்கியமாக வச்சுருந்த இந்த மருதநல மக்கள், அவங்களுடைய பேர் பல நாடுகளில் இருக்குது. மல்லர் பல்லன்ற சொல் பல நாடுகளில் இருக்குது. அடுத்து இது பாருங்க, சுமேரையில் இருக்க ஊர், அங்கே இருக்கக்கூடிய இட்டிகை இந்தியில் ஈட்டான்வாங்க. அடுத்து இதுவும் பிரான்ஸில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 22 ஊர்கள் இருக்கு உலகம் முழுக்கும். அடுத்து 16 பழனின்ற ஊருக்கு ஈரானில் இருக்கக்கூடிய பழனி. அடுத்து இந்த நெல் எடுத்துட்டு போற சிற்பங்கள் ஒரு கடவுளா பார்க்கல, அந்த காலத்து இளவரசியா பார்க்கறேன். இந்த நெல்லையும் இளவட்டக்களையும் எடுத்துட்டு போன பெண்கள் பல நாடுகளுக்கு போயிருக்காங்க. அடுத்து இது பாருங்க, தாய்லாந்தில் இருக்கக்கூடிய அரிசி தேவதை. அடுத்து தாய்வானில் இருக்க அபாஜி, அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் தமிழ் பழக்க வழக்கங்களும். அடுத்து இந்த இது ரொம்ப ஆச்சரியம், பெரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மழுமுடங்கி நெல்லும் தாய்லாந்து பர்மாவில் இருக்கும் நெல்லும் தமிழகத்தில் பிச்சாவரத்தில் அதாவது என்ன பண்ணுவாங்க, அந்த சதுப்பு நிலத்தில் போய் படகுல போய் நெல்லை தூவிடுவாங்க. அது நெல் தண்ணியை கிழிச்சிக்கிட்டு மேலே வரும், படகுல போய் அறுவடை பண்ணுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 4 நாடுகளில் தமிழ் முறையிலே இருக்கு. அடுத்து சீனாவில் இருக்கக்கூடிய உழவு முறை. அடுத்து ஜப்பானில் இருக்க உழவு முறை. அடுத்து கொரியாவில் இருக்கக்கூடிய உழவு முறை. அடுத்து கொரியா நாட்டுக்கு நமக்கு உள்ள தொடர்பு. அடுத்து கொரியா நாட்டில் இருக்க அந்த பானை ஓடுகள் எல்லாமே பாருங்க. அடுத்து கொரியா நாட்டில் அந்த 7 தெய்வ வழிபாடு பாருங்க. அடுத்து கொரியா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உழவு முறை. கிட்டத்தட்ட உலக நாடுகளில் எங்கெங்க நெல்லும் சிறுதானியம் பெருதானியம் இருக்கோ எல்லா இடங்களிலும் நம்முடைய கடற்கரையுடைய தாக்கங்கள், நம்முடைய மருந்துநல பண்பாடுடைய தாக்கங்கள் மிக தெளிவாக இருக்கு. குறிப்பாக இந்த திருவோடுன்னு சொல்லக்கூடியது மடகாஸ்கர்லேருந்து நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை வரக்கூடிய திருவோடு, அதுக்கு இங்கிலீஷ்காரன் பெக்கர் பவுல்னு வச்சிருக்கான். தயவுசெய்து கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறேன், இங்கே ஆணைக்கட்டியில் ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க, அதில் வந்து இந்த திருவோடுக்கு பேர் வச்சுருக்காங்க பெக்கர் பவுல்னு வச்சுருக்காங்க, பிச்சு எடுக்கிற பாத்திரமா. இது உண்மையிலே இது செயலஸ் பவுல், கடலில் போகிறப்ப இலையை பயன்படுத்தின வீணாவும் சொல்லிட்டு இந்த திருவோடு வச்சு பயன்படுத்திட்டு போயிருக்காங்க. இது செயலர் பவுல்னு சொல்லலாம், செயின்ட் பவுல்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஆனைக்கட்டி அந்த இதில்
பயோடைவர்சிட்டி பார்க்ல அதுக்கு பெக்கர் பவுல்னு எழுதி வச்சிருக்காங்க. அடுத்து இது பாருங்க, இது கூட இந்துல ஒரு மாதம் முன்னி வந்த செய்தி. இந்த கொரியாவுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை, கொரியாவுக்கும் நம்முடைய உத்தரப்பிரதேசத்துக்கு அயோத்திக்கும் தொடர்பாகிட்டாங்க. இதை திருப்பி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இது சிறுதானியம் கூட மல்லா, பார்சிலோன்ல இருக்கக்கூடிய மல்லான்ற இடம் ஸ்பெயின்ல. அடுத்து இது பாருங்க, கிரேக்கம் யூரோப் முழுக்க முழுக்கும் இந்த பல்லான்னு சொல்லக்கூடிய கிழக்கிலேருந்து வந்த கப்பல்கள் இருக்க பாய்மர துணியை அவர்கள் உடைகளாக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த டெக்ஸ்டைலுக்கு பேர் பல்லான்ற பேர். அடுத்து இந்த குமரான் சக்கரவழி கிழங்கு இந்த இந்தோ பசிபிக் கடல் முழுக்கும் குமரான்ற பேர்லேயே வணங்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பல்லர் பீன்ஸ் சொல்லக்கூடிய மொச்சக்கொட்டையை இன்னைக்கும் வந்து உலக நாடுகளில் குறிப்பாக அமெரிக்கர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை எனக்கு சொன்னது வந்து செல்வாவுடைய அப்பா சொன்னதா சொல்லி தான் இதை நாங்கள் தேட ஆரம்பித்தோம். எங்களுக்கு நிறைய கிடைச்சிது. அடுத்து இது பாருங்க, காலடின்னு சொல்லக்கூடிய காஃபி இன்னைக்கும் சவுத் அமெரிக்காவில் இருக்கு.